நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். புனித கௌபாவின் முன்னேறிய ஒருவர், நான் கௌபாவின் திரைச்சூழியை என் சூனியத்தால் இரண்டாக கிழித்து காட்டுகிறேன் என்று ஒரு பையை திறந்தபோது சவுதி காவலர்கள் அவரை தள்ளிவிட்டனர். ஆனால் அவர் போக மறுத்து மீண்டும் அதையே கூறிய போது அவரை பிடித்து கைகளை படுக்க வைத்து பிடித்து கொண்டு அவரின் பையை காவலர்கள் சோதித்த போது சூனியம் செய்யும் பொருட்கள் பொம்மை வடிவில் இருந்துள்ளது. அஸ்தாஃபிருல்லாஹ். அல்லாஹு தாலா இத்தவறான செயற்பாடுகளில் இருந்து எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்நிகழ்வானது தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு பல மில்லியன் மக்களால் பார்வையிடப்பட்டு வருகிறது. ஒன்றை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாராவையும் அவனது அடியார்களையும் பாதுகாக்க யா ரஹ்மான் ஒருவனே போதுமானவன். இவர் உண்டாக்கும் சூனியமோ மந்திர சக்திகளோ அல்லாஹு தாலாவிற்கு ஒரு தூசி அளவு கூட போய் சேராது. ஏனெனில் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பார்த்து அழகிய முறையில் வடிவமைத்து தன் அரசில் அரசனாக இருந்து கொண்டு எம் ஒவ்வொரு நொடி அசைவையும் அவதானித்து கொண்டுள்ளவன் அவன். அது மட்டுமன்றி நடப்பதை முன்னரே அறியும் ஆற்றல் உடையவனும் அல்லாஹு தாலா ஒருவனே. அதற்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகளும் அல்லாஹ்வின் வார்த்தையான அல் குர்ஆன் வசனமே போதுமானது. எமக்கு ஆதாரமும் அதுவே. அல்லாஹு அக்பர். யாரொருவர் யார் ரஹ்மானை பொய்ப்பித்து விட்டாரோ அவர் தன்னைத்தானே அழிவுக்கும் இழிவுக்கும் உட்படுத்தி கொண்டார். நிச்சயமாக அல்லாஹ்வின் பிடி மிகவும் கடினமானதாகும். அதற்கு பயந்து கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இத்தவறான இழிவான பாதைகளில் இருந்தும் நாம் யார் ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேடுவோமாக. எப்படிப்பட்ட நிலையாக இருப்பினும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். அல்லாஹு அக்பர்.